நயன்தாரா த்ரிஷா இவங்கெல்லாம் பல வருஷமா ஹீரோனா இருக்கிற இதே தமிழ் சினிமால தான் ஒரு சில படங்களை நடிச்சதும் வெந்து தணிந்ததுக்காடு இந்த படத்தோட ஓடு அப்படின்னு காணாம போன ஹீரோயின்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாக்கலாம். ஜெயசில் கோஷ், இவங்க பெண்ணின் மனதை தொட்டு சாமுராய் படங்களை நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு படத்திலுமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாவே வருவாங்க. குறிப்பா இவங்களோட கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தன் கண்ணம்மா பாட்டு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கு. தமிழ்ல பெருசா ஒரு ரவுண்ட் வருவாங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்தா அவங்க ஹிந்தி ஒடியா பெங்காலின்னு ஒரேடியா நார்த் பக்கம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்து மனு, இவங்க அஜித் கூட காதல் மன்னன் படத்துல நடிச்சாங்க. அஜித் படங்கள்லயே ரொம்ப அழகான ஹீரோயின்னா அது மனுதான். யார் சொன்னா அப்படின்னு கேக்குறீங்க, நான் தான் சொல்றேன். இப்பவும் தல ரசிகர்களுக்கு சாரி ஏ கே ரசிகர்களுக்கு திலோத்தமனா உசுறு. காதல் மன்னனுக்கு அப்புறமா மாணவ ஆலயே காணமே அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ 2014 ஜெயம்ராஜா டைரக்ஷன்ல என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. ஆனா சத்தமே இல்லாம படம் தியேட்டரை விட்டு ஓடிடுச்சு. இப்போதைக்கு சினிமா விட்டு மொத்தமா ஒதுங்கி டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கதா தகவல். அடுத்து அமோகா, இவங்க கல்கத்தாவில பிறந்த ரசகுல்லா அப்படின்னு சொல்லலாம். 2003 ஜே ஜே படத்துல மாதவனுக்கு ஜோடியா நடிச்சாங்க. அந்த டைம்ல நம்பர் 90s கிட்ஸ் பசங்க இவங்க மேல ஒரு கிறுக்கா தெரிஞ்சாங்க. அமோகான பேர் இருந்ததால அமோகமா வருவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் இந்தி பக்கம் போயிட்டாங்க. 7 கழிச்சு கச்சேரி ஆரம்பம் படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆனவங்க மறுபடியும் தலைமறைவாயிட்டாங்க. ஷஹீன் கான் மும்பையை சேர்ந்தவங்க. யூத் படத்துல விஜய்க்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மூணு மொழியிலுமே மொத்தமா 4 படம் தான் நடிச்சிருக்காங்க. கவுண்டிங் கம்மியா இருந்தாலும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. சக்கரை நிலவே பாட்டு மூலமா இப்போ விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்க ஷஹீன் கான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரக்ஷிதா, இவங்க 2002 சிம்பு கூட தம் படத்திலயும் 2004 விஜய் கூட மதுரை படத்திலயும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு படத்திலுமே இவங்களோட கிளாமர் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். குறிப்பா சாணக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய் அந்த சாங்க சிம்புக்காக பார்த்தவங்களை விட ரக்ஷிதாவுக்காக பார்த்தவங்க தான் அதிகம். ரீசெண்டா கொஞ்சம் வெயிட் போட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க ரக்ஷிதா. நெக்ஸ்ட் பிரியங்கா திரிவேதி, இவங்க ராஜ்யம் ராஜா காதல் சடுகுடு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கடைசியா அருண் விஜயோட ஜனனம் படத்துல நடிக்கும் போது திடீர்னு ஆலயே காணோம். ஜனனம் டீம் வலை வீசி தேடி பார்த்தோம், அவங்க கிடைக்கல. அப்புறமா கன்னட ஹீரோ உபேந்திராவ ரகசியமா கல்யாணம் பண்ணி செட்டிலான விஷயம் தெரிய வந்திருக்கு. படம் பாத்திலே நிக்குது, வந்து முடிச்சு கொடுங்கன்னு ஜனனம் டீம் எவ்வளவு பேசி பார்த்தோம் அவங்க வரவே இல்ல. அப்புறம் அவங்க எல்லாமே பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ஜனனம் மரணம் ஆயிடுச்சு. இவங்கள தவிர இன்னும் ஹலோ படத்துல நடிச்ச பிரீத்தி, ஸ்னேகிதிய ஷர்பானி முகர்ஜி, குணா ரோஷினின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு.